ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இன்றைக்கி பதிவில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, இந்த மணி மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, இதில் ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்குதா, ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கையமாக ஏதாவது ஒரு சிம்டம் தென்படுதா அப்படின்றத யோசித்து பார்த்து அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இந்த ஆர்பிஐட்டிருந்து வந்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, மணி மார்க்கெட்டோட அந்த டைமிங்கை வந்து குறைச்சிருக்கிறாங்க, மாற்றிருக்கிறாங்க. இதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மணி மார்க்கெட் டைமிங் வந்து மார்னிங் 9 to 5 வந்து 5:00 வரைக்கும் இருக்கும். அந்த ஷெட்யூல் அப்படி இருக்கும். இப்போ அந்த ஷெட்யூலில் வந்து மார்னிங் 10:00 அண்ட் ஆஃப்டர்நூன் 2:00 வரைக்குமா குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மணி மார்க்கெட்டில் வந்து கால் நோட்டீஸு, டேர்ம் மணி, மார்க்கெட் ரெப்போ இன் காமன் செக்யூரிட்டிஸு அண்ட் தேர்ட் பார்ட்டி ரெப்போ இன் காமன் செக்யூரிட்டி, கமர்ஷியல் பேப்பர் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அண்ட் ரெப்போ இன் கார்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து இந்த டைம் ஸ்லாபுக்குள்ளே வர்ற மாதிரி சுருங்கிருச்சு. ஸோ 9 to 5 அப்படின்னு இருந்தது 10 to 2 அப்படின்னு சுருங்கிருச்சு. இது வந்து மணி மார்க்கெட்டில். அதே போல் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்டாக இப்போ வந்து அந்த ஆம்ஃபீலேருந்து வந்தது வந்து இன்னொரு டேட்டா இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, அதே போல் வந்து டைமிங்கை வந்து மாற்றி சுருக்கியிருக்கிறாங்க, ரொம்ப இதாக சுருக்கியிருக்கிறாங்க. அப்படி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லாங் டே இல்லாமல் பர்டிகுலராக வந்து இந்த ஆஃப்டர்நூன் டைமை வந்து ரொம்ப சுருக்கி வச்சுருக்கனால என்ன புரியுதுன்னு பார்த்தா, ரெண்டு மூணு விஷயங்கள் இதில் புரியுது. என்ன, ஒன்று வந்து மேன் பவர் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, குறைவான ஆட்டில் வச்சுட்டு இந்த ஆஃபீஸஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேலாண்மை பண்ணக்கூடிய அந்த ஏஜென்சிஸும் அண்ட் புரோக்கர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ வீட்டை விட்டு என்ன, இந்த கரோனா வைரஸ்னால எல்லோரும் வெளியே வர்றதுக்கே பயந்துட்டுருக்கிற போது, ஒரு குறிப்பிட்ட மேன் பவர் வச்சு பண்ணுறதுனால வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பிஸ்னஸை பண்ண முடியல அப்படின்னா, அந்த பிஸ்னஸை பண்ணணுமா, அந்த குறிப்பிட்ட மேன் பவரை வச்சிருக்கோம் ரன் பண்ணுறோம் அப்படின்னு, அந்த குறிப்பிட்ட மேன் பவரில் உள்ளே வரக்கூடிய வேலைக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு, அந்த பணியாளர்களுக்கு ஏதாவது ஆனால் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறலாம் வந்து ஒரு கேள்விகள் வந்து வரும். அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒர்க்கிங் டைமை வந்து குறைச்சி கொடுத்துட்டாங்க. ஒர்க்கிங் டைமை குறைச்சி கொடுக்கும்போது இது வந்து ஒரு சுருக்கம் தான், தொழில்துறையில் அந்த பங்குச்சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுருக்கம். இந்த சுருக்கம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ரொம்ப தீவிரமான வைரஸ் தாக்குதல் இல்லை ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் வரும்போது ஃபுல்லாகவே இதை வைண்டப் பண்ணி விட்டுறலாம், இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு முடிவை எடுப்பாங்களோ என்ற சந்தேகம் இப்போ லேசாக வந்திருக்கு. இதை தான் வந்து ஒரு 2 பதிவுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன், இந்த பங்குச்சந்தைகள் உலகளவில் சொன்னேன் பங்குச்சந்தைகள் எழுத்து மூடப்படுமா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தா கூட நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு எடுத்து பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் ஏன் நம்ம வந்து பார்க்குறோம், நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஏன் நம்ம கவனித்து பார்க்குறோம், ஒரு இன்வெஸ்டராக, ஒரு ட்ரேடராக, ஒரு அனலிஸ்ட்டாக நம்ம இதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, யாராவது பெரிய கார்பஸை கொண்டு போய் மார்க்கெட்டில் விட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எஃப்எண்டோ மாதிரியான ஒரு லீவரேஜ் இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ் ப்ராடக்டில் போய் யாராவது ஓப்பன் பொசிஷன் நிறைய வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னு அவங்களும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எதுக்குமே ஒரு கால அவகாசம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நைட் சொல்லுவாங்க அண்ட் மிட் நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும், நைட் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கால அவகாசமே இல்லாமல் இருக்கும்போது யாராவது ரொம்ப ஹெவியான ஓப்பன் பொசிஷன் வச்சுருந்தாங்க, இல்லை வச்சுட்டு இருக்கும்போது அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பொசிஷன் இந்த மார்க்கெட் டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் போயிடுச்சு அப்படின்னா அவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த எஃப்எண்டோவை பொறுத்த வரைக்கும், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டுவார்ட்ஸ் எக்ஸ்பைரி போக 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 இப்போ நம்ம கம்ஃபர்டபுளாக முன்னாடி தான் இருக்கோம், மந்தோட பிகினிங் பார்ட்டில் தான் இருக்கும். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஏப்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட் நெருங்க நெருங்க என்ன ஆகுன்னு பார்த்திங்க அப்படின்னா, டைம் வேல்யூ வந்து எரோடாயிட்டே போகும். ஃபியூச்சர்லாம் வந்து ஆப்ஷனில் அப்படி இருக்கும், ஸ்டாக் ஆப்ஷனுக்கு அப்படி இருக்கும். இப்போ அஸ்வார் அஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது எல்லாமே வீக்லி ப்ராடக்ட் ஆகிடுச்சு. வீக்லி ப்ராடக்ட் ஆகும்போது எவ்ரி தர்ஸ்டே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமை அப்படி வந்து எக்ஸ்பைரி வரும்போது ஏதாவது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, இல்லை மார்க்கெட் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்றதான் என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சஸ்பெண்ட் பண்ணாட்டியும் கூட இந்த ட்ரேடிங் டைமை குறைச்சிட்டாங்க, லைக் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இவங்க ஆம்ஃபீலில் பண்ண மாதிரியோ, இல்லை மணி மார்க்கெட்டில் பண்ண மாதிரியோ, இந்த
ஷேர் மார்க்கெட்டில் அந்த டைமிங் ஒர்க்கிங் டைமை குறைச்சாலே என்னாகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் டைம் இல்லாமல் போயிடும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்லையும் சரி மார்க்கெட் க்ளோசிங்கும் சரி கம்ஃபர்டபுளாக ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஜோல்ட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறது வந்து ஒரு 10 மார்னிங் 10:30 11 o'clock தான் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். அதேமாதிரி வந்து ஆஃப்டர் 2:30 மேலே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். அப்போ தான் வந்து ஒரு நல்லா அப்படி போயிட்டுருக்கும், அப்படியே லீனியராக போயிட்டே இருக்கும். இந்த டைமிங்கை வந்து சுருக்குனாங்க அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அவசரத்தை உண்டாக்கி விட்டமா இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவினிங் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து போயிட்டுருப்போம், போயிட்டுருக்கும்போது திடீர்னு மழை பிடிக்கிற மாதிரி இருக்கும், மழை வர மாதிரி இருந்துச்சு, எல்லோரும் அவங்கள அறியாமல் வேக வேகமாக போயிட்டே இருப்பாங்க. அப்படி வேக வேகமாக வண்டியை ஓட்டும்போது யாருமே இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, அந்த வீட்டுக்கு போனுங்க அரிச்சு தான் இருக்கும் அப்படியே. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடிங் வந்து ஒரு எக்ஸ்பைரி வீக்கில் எக்ஸ்பைரி கிட்டே போய் நெருங்கிட்டாங்க, ஒரு புதன்கிழமை ஆகிடுச்சு இல்லை வியாழக்கிழமை காலையிலையாக இருக்குது இல்லை புதன்கிழமை காலையில் கூட இருக்குது, அந்த சமயத்தில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாருமே வந்து தாறுமாறாக வந்து கை சொட்டுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதுமே மார்க்கெட்டில் வந்து நான் திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்கிறது வந்து இந்த ஓப்பன் பொசிஷனை ரொம்ப ஹெவியாக வச்சுக்காதீங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுங்கள். மந்த் பிகினிங்கில் வாங்கிட்டு இந்த எக்ஸ்பைரி கிட்டே கொண்டு போய் நிப்பாட்டுறது அப்படிங்கிற மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதுக்கான கால சூழ்நிலை இப்போ இல்லை, அது ட்ரெண்டு மாறிட்டு போகுது. அதேமாதிரி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது சீரீஸ் வர்றது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வரும். அண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஓப்பன் பொசிஷன் வைக்காதீங்க, ஏன்னா சனி ஞாயிறு வந்து வேர்ல்டு லெவலில் என்ன மாற்றங்கள் வரும்னு தெரியாது. அண்ட் மண்டே பார்த்தீங்கன்னா மண்டே வந்து அப்படி இருக்கும். ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த மண்டேஸ் ஆர் கால்டு பிளாக் மண்டேஸ், இப்போ ஒரு பெரிய ஃபால் வந்து மண்டேஸில் தான் வருது எப்போவுமே. நீங்கள் இப்போ பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ மண்டே ஒரு மாதிரி போகும், டியூஸ்டே ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும், டியூஸ்டே வந்து வீக்லி ப்ரொடக்ட்ஸை நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், வெனஸ்டே வந்து அன்சர்டன் தான், வெனஸ்டே வந்து மார்னிங் நல்லாயிருக்கும் இல்லை வெனஸ்டே வந்து சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் வெனஸ்டே வந்து அந்த ப்ரீமியம் எரோட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ வீக்லி ப்ராடக்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு ஒரு இட்ஸ் நாட் வார்னிங், ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, ஒரு அன்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது மார்க்கெட்டில் வந்து ஒருவேளை இந்த டைமிங்லாம் வந்து ஒர்க்கிங் டைம்லாம் ஸ்லாஷ் பண்ணுறாங்க குறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்து உங்களுடைய ட்ரேடிங் பேட்டர்னை கரெக்டாக வச்சுக்கோங்க, உங்களுடைய ஓப்பன் பொசிஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. எப்போதுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சூடாக ஒரு பொருளை கையில் வாங்கினா அப்படி தூக்கி போடுற மாதிரி அப்பப்போ வந்து பொசிஷனை முடிச்சு வைண்டப் பண்ணி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் இந்த மார்க்கெட்டில் வந்து நல்லா பண்ணலாம். இந்த மார்க்கெட்லேயும் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் இந்த மார்க்கெட்லேயும் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த மார்க்கெட் விட்டு ஓடிட வேண்டாம். இது வந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கே ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மார்க்கெட்லேயே பணம் சம்பாதிக்கலாம். இந்த மார்க்கெட்டில் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தோம்னா பையர் ஃப்ரீஸ் ஆகுமான்றதை மட்டும் அந்த பொசிஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கெலாம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டே இருந்து ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து வால்யூம் அதிகமாக இல்லை. ஒன்று பையர் ஃப்ரீஸாக இருக்கும் இல்லை செல்லர்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, அந்த மாதிரியான அப்நார்மலான ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களை ட்ரேடிங்கை சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், நிறையவே பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை அள்ளிக்கொண்டும் போகலாம். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த சேனல் பற்றி சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் எழுதி ப்ரமோட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.